ஓம் அகத்தீஷாய நமோ. ஓம் அகத்தீஷாய நமோ. ஓம் அகத்தீஷாய நமோ. இந்த பஞ்சபூதத்தோட இயல்பு என்னன்னா, அவன் அவள் அது எனும் அவை மூவினமையின் தோற்றிய திதியே ஒடுங்கிய மலத்துலதாம் அந்தம் மாதி என்பனார் புலவர்னார். இந்த பஞ்சபூதம் எப்படி இருக்கும்? அவனாக ஆண்பாளாகவும் அவளாக பெண்பாளாகவும் அது என்று சொல்லப்பட்ட மற்ற ஜீவராசிகள், ஆனால் அது மனித வர்க்கம் இல்லை. இது உயர்த்தனை சொல்வான். ஆரேறி உள்ளவர்கள் அவன் அவள் ஆரேறி உள்ளவர்கள் அது அப்படின்னாக்கா மற்ற ஜீவராசிகள், ஐந்தறிவு உள்ள ஜீவராசிகள். தாவரங்களிலிருந்து ரெண்டறிவு மூணறிவு நாலறிவுன்னு இருக்கு. ஓரறிவு அதுவே உற்றறிவுன்னு சொல்வார். அது ஒரு தொல்காப்பியத்தை இருக்கும். ஆக ஆரறி உள்ளவனே அவன் அவள்னு சொன்னார். மற்ற ஐந்தறி உள்ள ஜீவரா அதுன்னு சொல்லிட்டார். அது வந்து ஜடப்பொருளாக இருந்தான் சரி, ஜடப்பொருள் நீங்களாக அதுன்னு சொன்னால் ஜடப்பொருள் நீங்களாக எறும்புலேருந்து எறும்பு முதல் யானை எல்லா ஜீவராசியும் அதுன்னு சொல்லிடுவான். அது இது மனிதன் உயர்த்தனை. ஆரறி உள்ளவன் பகுத்தறி உள்ளவன் அவன் அவள் அதுவேனும் அவை மூவினமையின் பஞ்சபூதங்களுடைய இயல்பு. அவர் நமச்சிவாயம் வாழ்கன்னு சொன்னார். அதோடைய தன்மையை புரிஞ்சு அது எப்படி வாழ்கின்றது. நமச்சிவாயம் என்று சொல்லப்பட்ட பஞ்சபூதங்கள் இப்படி வாழ்ந்தான். அது இப்போ வாழ்க்கை எப்போ வாழ்க்கை நடத்துகின்றது? அவனாக ஆண்பாளாக அவள் பெண்பாளாக அது மற்ற ஜீவராசிகளாக ஐந்து உள்ள ஜீவராசிகளாக அவை மூவினமையின் தோன்றுதல் வாழ்தல் வீழ்தல் சாகுதல். இந்த மூன்று வரை மூன்று செயல் இருக்கும். இது யாரும் அறுக்கவே முடியாது. தோற்றுவித்தல் வாழ்வித்தல் அழிவித்தல் அவை மூவினமையின் இப்பிறப்பு மறுபிறப்பு பெறப்பட்ட தன்மை தூள சூட்சமம் அருவம் மூன்று தொழிலாக இருக்கும். அந்த மூன்று வாதப்பித்தை சிலைத்தமாக இருக்கும். வாதப்பித்தை சிலைத்தமாக அப்போ மூன்றாக இருக்கும். மூவினமையன் அப்படின்னு சொன்னார். வாதப்பித்தை சிலைத்தமன் சொல்வார்கள். அதே சமயத்தில் மும்மலம் ஆணவம் கண்மும் ஆகியனும் மும்மலம் மலை ஜல சிக்கல்னு சொல்லுவோம். மூன்று மூன்றாக இருக்கும் வினை மூ வினை. இந்த மூணு வினை நடந்துகிட்ருக்கும். அவன் அவள் அது வேணும் அவை மூ வினைமையின் தோற்றிய திதியை ஒடுங்கி மலத்துலதாம் அந்த மாதி என்பனார் புலவர் என்று புலவர்கள் சொல்வார்னர். இந்த உலகத்தை தோற்றுவித்த எல்லாமே இயற்கை தோற்றுவித்தது மட்டுமில்லாமல் நம்மை வாழ்விக்கின்றது நம்மை அழித்து விடுகிறது. அது என்ன செய்து உயிரினங்களை தோற்றுவித்தது மட்டுமல்லாது இந்த உடம்புலேயே சார்ந்திருக்கிறார். இந்த உடம்பிலே சார்ந்திருக்கும் பஞ்சபூதங்கள் அவை அவன் அவள் அது வேணும் அவை மூவினமையின் தோற்றிய திதியை ஒடுங்கி மலத்துள்ள எந்த இயற்கை நம்மை தோற்றுவித்ததோ அதுவே நம்ம உடம்புக்குள்ளே இருக்கும். அவை மூவினமையின் தோற்றிய திதியை ஒடுங்கி மலத்துள்ளதாம் அந்த மாதி என்பனார். ஆதி அந்தமாக இருக்கக்கூடியது. ஆதினா தொடக்கம், அந்தம்னா முடிவு. தொடக்கமும் முடிவாக இருக்கக்கூடிய ஒன்று இப்படி இயற்கை செஞ்சுக்கிட்டே இருக்கு, இப்படி செய்து கொண்டே இருக்கும். இது வாழ வேண்டும், நமச்சிவாயம் வாழ்க, உலகம் வாழ வேண்டும்ன்ற அர்த்தம். இந்த பஞ்சபூத இயற்கைகள் இதுவரையும் எத்தனை உயிர்களை எத்தனை உயிர்களை தோற்றுவித்தது, எத்தனை உயிர்கள் அநியாயமாக கொண்டு விட்டது ஞானிகளை தவிர. இதை புரிந்து கொண்டான். ஏ இயற்கையே, நீ தான் எனக்கு துரோகம் செய்கிறாய். இல்லை மகனே இல்லை, நீ என்று என்னை புரிகின்றாயோ அன்று நான் உனக்கு துணையாக இருப்பேன். நான் தாய், நான் எல்லாம் உள்ள இயற்கை தாய். என்னை புரிந்து கொண்டால் நான் தாயாக இருப்பேன், இல்லை என்றால் நான் காம காளியாக மாறிவிடுவேன். உனக்கு காம விவகாரத்தை காளி போன்ற காம விவகாரத்தை தான். ஆக நான் சாந்தம் உள்ளவள் தான் புரிந்து கொண்டால். ஆக உன்னுள்ளே இருக்கக்கூடிய நான் மும்மலத்தில் சார்ந்திருக்கிறேன். உனக்கு பசியாக இருப்பதும் காமமாக இருப்பதும் நரதறிவதற்கும் பரிணாமலர்ச்சி உட்பட்டு இருப்பது நான் தான். நானே உன்னோடு இருக்கிறேன், நானே சுவைக்கின்றேன், நானே சுவைக்கின்றேன், நானே நடக்கின்றேன், நானே சிரிக்கின்றேன், நானே வாழ்கின்றேன், நானே சாகின்றேன். அப்போ நீ என் கூட சாகுறேன், நான் ஏன்டா சாகுறேன்? உன்னோடு சார்ந்திருப்பேன், உன்னோடு மட்டுமில்ல எல்லா ஜீவராசியும் நான் சார்ந்திருப்பேன். ஆனால் நான் அந்த நேரத்தில் வெளியே விடுவேன். எப்படின்னா மூச்சு காற்று அசைவு இருந்தால் நான் உள்ளே இருப்பேன். மூச்சு காற்று நின்று விட்டால் நான் வெளியே போயிடுவேன். நீ நான் ஏக்கமே, நான் ஏக்கமே நீ இயங்கிட்டிருக்கிற. உன்னை ஏக்க செய்தது, உன்னை ஏக்க செய்தேன், உனக்கு நரத்தடி மூப்பு தந்தேன், உன் ஈழ இருமலை தந்தேன், ஒன்றை கொண்டு விட்டேன். பிறகு உன்னை கொண்டு விட்டு வெற்றிகரமாக சிரிக்கின்றேன், சிரித்து விட்டு போகின்றேன்.
ஏன் ஐயா எனக்கு என்னையா புரியலையே, என்னம்மா புரியலையே, ஏம்மா காளியாக மாறினேன், ஏம்மா சாந்தமாக இருந்தேன், முன்னே சாந்தமாக இருந்தேன், தனித்தனியாக இருக்கும்போது சாந்தமாக இருந்தேன் மகனே, சேர்க்கையின் காரணமாக நான் காளியாக மாறிவிட்டேன், ஆண் பெண் சேர்க்கையின் காரணமாக நான் காளியாக மாறிவிட்டேன், என்னை புரிந்தால் மீண்டும் நான் சாந்தமாக மாறுவேன். இந்த சாந்தம் இந்த காளியாக இருந்தது யார், நான் தானே உடம்பு, உடம்பு காளியாக இருப்பேன், புரிந்து கொண்டால் அறிந்து கொண்டால் நான் சாந்தமாக தாயாக மாறி உனக்கு அமிர்தபானம் விட்டு தருவேன்.